தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். தாராபுரத்தில் நடைபெறும் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பங்கேற்பு. தென்காசியில் தபால் வாக்கு கசிந்த விவகாரம். பள்ளி ஆசிரியை உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை. ஜெயலலிதா மோடி உறவுமுறை பற்றிய தயாநிதி மாறனின் பேச்சால் புதிய சர்ச்சை. தேர்தல் பிரச்சார களத்தில் தொடரும் ஆபாச பேச்சுகள். தமிழகம் முழுவதும் வாக்காளர் சீட்டு விநியோகிக்கும் பணி தொடக்கம். இந்த வார இறுதிக்குள் அனைத்து வாக்காளர்களுக்கும் ஒப்படைக்க திட்டம். தமிழகத்தின் 20 மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பநிலை உயரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தாராபுரத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 3800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல புதுச்சேரி நகரில் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. விழா நடைபெறும் பகுதியில் 5 அடுக்கு பாதுகாப்பும் பிரதமர் மோடி வரும் வழி முழுவதும் 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் தபால் ஓட்டு பதிவிட்டு அதனை முகநூல் மற்றும் வாட்ஸ்அப்பில் பரப்பிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ஆசிரியர் சங்க உதவியுடன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டது. ஆசிரியை ஒருவரும் அவரது கணவரும் மற்றும் முகநூலில் மற்றவர்களுக்கு பகிர்ந்த இன்னொருவரும் என 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதி திமுக வேட்பாளர் குறிச்சி பிரபாகரனை ஆதரித்து குறிச்சி பிரிவு இட்டேரி பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய தயாநிதி மாறன் பிரதமர் மோடி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். முதல்வர் பழனிசாமியின் தாயார் குறித்து அண்மையில் திமுக எம்பி ஆர் ராசா பேசியது சர்ச்சைக்குள்ளானது. மேலும் அவருக்கு எதிராக எதிர்ப்புகள் வலுக்க தொடங்கியதை அடுத்து அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். இந்நிலையில் கிணத்துக்கடவு தேர்தல் பிரச்சாரத்தில் தயாநிதி மாறன் பேசியுள்ளதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சர்ச்சை பேச்சுக்களால் தேர்தலில் திமுக பின்னடைவை சந்திக்க நேரிடும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஒரு வருஷம் ஆச்சு, இப்பவும் பேசுறாங்க. ஊரடங்கு வரும்போது இது வரும்போது சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்படின்னா டெல்லியில் ஒருத்தருக்காரு யாரு, இவருக்கு டாடி, நான் சொல்லிங்க, ராஜேந்திர பாலாஜி ஒரு அமைச்சர், எங்க அம்மா எங்களுக்கு மம்மி, மோடி எங்களுக்கு டாடி, என்ன உறவு வர பாருங்க. இதை நம்ம சொன்னா பொய்யா மொய்யான்னு கத்துவாருங்க. ஏப்ரல் 2 தேதி முதல் தமிழகத்தில் 20 மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பநிலை உயரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு திசையிலிருந்து தமிழக பகுதியை நோக்கி ஏப்ரல் 2 தேதி முதல் தரைக்காற்று வீச சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் இதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய 20 மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வெப்பநிலை உயரும் என வானிலை மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ஆம்ப்ரோஸ் தனது ஆதரவாளர்களுடன் நடனமாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சுற்று வட்டார பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அங்கு மையம் அமைந்தால் தங்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவசர உதவிக்கு கூட மருத்துவமனையில் யாரையும் அனுமதிக்க இயலாத சூழல் ஏற்படும் எனவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மாற்றாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கலாம் எனவும் கூறியுள்ளனா்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க மாவட்ட போலீசார் மற்றும் மத்திய துணை ராணுவ படையினர் முக்கிய வீதிகளில் அணிவகுப்பு சென்றனர். சத்தியமங்கலத்தில் ஹோட்டலை சூறையாடிய திமுக சேர்மன் மற்றும் அவரது மகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் ஊராட்சி ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு தலைவருமான கே சி பி இளங்கோவும் அவரது மகனும் உணவகம் ஒன்றில் உணவு உண்ண வந்தபோது உணவு பரிமாறுவதில் ஊழியருக்கும் இளங்கோவுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. பிறகு இது கைகலப்பாக மாறி நண்பர்களுடன் சேர்ந்து உணவகம் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் தெரிவித்தும் காவல்துறையினர் புகாரை வாங்காததால் கடை உரிமையாளருக்கு ஆதரவாக அதிமுகவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் இளங்கோ மற்றும் அவரது நண்பர்கள் என 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே வாகன சோதனையில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 500க்கும் மேற்பட்ட சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அரக்கோணம் வழியாக சென்னை சென்று கொண்டிருந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 500க்கும் மேற்பட்ட பூணம் புடவைகள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் லெனின் தொகுதிக்கு உட்பட்ட மங்கனூர், கொப்பம்பட்டி, வளவம்பட்டி, தச்சன்குறிச்சி, கோமாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் பொதுமக்கள் கால்களில் விழுந்து வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக பிரதமர் மோடி தமிழகம் வந்துள்ளார். இன்று மதியம் தாராபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக பிரதமர் மோடி ஏற்கனவே தமிழகம் மற்றும் புதுவைக்கு வந்திருந்தார். இந்த பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பின்பு கூட்டம் முடிந்ததும் அங்கிருந்து கோவை செல்லும் மோடி மாலையில் புதுவையில் நடைபெறவுள்ள பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு கோவை, தாராபுரம் சுற்று வட்டார பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 6,26,74,446 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 3,08,38,473 பேர் ஆண் வாக்காளர்கள், 3,18,28,727 பேர் பெண் வாக்காளர்கள். தமிழகம் முழுவதும் இவர்கள் வாக்களிப்பதற்காக 88,937 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகளை முழுமையான அளவில் தயார் செய்யும் பணி நடந்து வருகிறது. அதன்படி தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் வீடு வீடாக வாக்காளர் சீட்டு விநியோகம் செய்யும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்தந்த ஓட்டுச்சாவடிக்கு உரிய அதிகாரிகள் வாக்காளர் சீட்டு விநியோகம் செய்யும் பணியை மேற்கொண்டுள்ளனர். இந்த வார இறுதிக்குள் வாக்காளர்களுக்கு வாக்காளர் சீட்டை ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் தேர்தல் பணியாற்றக்கூடிய 743 காவல்துறையினரும் 240 ஊர்காவல் படையினரும் தபால் வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட தான்தோன்றிமலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. அதில் காவலர்கள் தங்கள் வாக்கினை பதிவு செய்து வாக்குப்பெட்டிகளில் போட்டனர். இதில் காவலர்கள் கொண்டுவரும் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டது. வாக்குப்பதிவு நடைபெறும் வரையில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்புக்காக நிற்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் 3 கிலோ எடையுள்ள தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் பெரியார் நகர் சுங்கசாவடி பகுதியில் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த கர்நாடக பதிவெண் கொண்ட ஒரு காரினை சோதனையிட்டபோது மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்தின் மேலாளர் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்ற நகைகளை பறிமுதல் செய்தனர். 291 கிராம் எடை கொண்ட தங்க நகைகளின் மதிப்பு 1,39,00,000 என கணக்கிடப்பட்டுள்ளது.
கொடைக்கானல் கீழ்மலை வடக்கவுஞ்சி கிராமத்தில் உள்ள அசக்குளம் மற்றும் முரல்குளம் ஆகிய இரண்டு குளங்களில் பல ஆண்டுகளாக தண்ணீர் தேங்குவதில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். குளத்தை கிராமத்துடன் இணைக்கும் குழாய்களிலும் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றும் கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் வறட்சி ஏற்படாமல் இருக்க உடனடியாக குளங்களை தூர்வாரி உடைப்புகளை சரி செய்ய வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காசு கொடுக்குறாங்க, இவங்க காசு கொடுக்குறாங்க, எதனா பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம போய் வாக்கு அளிக்காம நல்ல தகுதியான வேட்பாளர் இவர் வந்தால் நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுவாருன்னு தெரிஞ்சவங்களை பார்த்து நம்ம ஊருக்கு எந்த வேட்பாளர் அவர் கரெக்டாக வருவார் அப்படிங்கிறது இவர் வந்தால் அப்போ நல்லது பண்ணுவாருன்னு நினச்சா அவருக்கு வாக்குலிங்க. ஸோ ஒரு ஸ்காலர்ஷிப் ஆகட்டும் எந்த திட்டமாட்டும் எங்களுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு என்னோட ஓட்டு கட்டாயமாக இருக்கும். எனக்கு எந்த கட்சிக்காரங்க எங்களுக்கே தெரியாது, யார் எது போ நல்லது போடுத்துனாங்கன்னா நாங்கள் போடுவோம். ஏமாற்று வேலைகள் செய்கிறவங்கள நாங்கள் வெறுத்துருவோம். ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்கு. இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடியவங்களும் இந்த ஏரியாவுக்கு நலத்திட்டங்கள் எதுவும் பண்ணணுங்களும் மக்களுக்கு நல்ல அறிமுகமானவங்களா பார்த்து தான் நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம். லோக்கலில் இருக்கக்கூடியவங்கன்னா எந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தகவல் கொடுக்கவோ அவங்கள பார்த்து அவங்கள என்னன்னாலே நாங்கள் சொன்ன தகவலுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கேட்குறது ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா படித்து இருக்குது, அதுகளுக்கு பிஎட்டு பாத்தியார் வேலைகளுக்குன்னா வேலை போட்டு கொடுக்கணும். படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்க. எங்கள் பையன் படிக்க அந்த படிப்பு அதனால வேலை வாய்ப்பு கேட்கும். இன்றைக்கி இருக்கிற விலைவாசின்னு ரொம்ப திகிரும்படாக இருக்குது. 100 ரூபா சம்பளம் வாங்குறாங்களா ஒரு செலவு 200 ரூபாய்க்கு போகுது. ஏன்னா எல்லா விலைவாசி கூட போது நம்ம யார் அடிப்படணும் நமக்கு அதுக்கு அது சரின்னு கூட அந்த ஆளுக்கு தான் பார்த்து போடணும். நம்ம அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் யார் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்களோ அந்த மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போகிறது நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது. ஊருக்குள்ளே தெரிஞ்சால் நல்லா மனுஷங்கிறது தெரியும்ல, யார் நல்லா செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் செய்வோம். மக்கள் பொதுமக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய யார் இருக்காங்களோ அவளை பார்த்து போடணும். அவங்கள பார்த்து நல்லா அவளை பார்த்து ஓட்ட போட்டுக்கிறோம். நீ தான் நடைமுறையை பார்த்து தெரிஞ்சு போகும் இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றிரவு மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியது. அரபிக்கடல் பகுதியில் நீடிக்கும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தென் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, அழகிய மண்டபம், குளச்சல், மார்த்தாண்டம், குழித்துறை, குமாரபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக வெப்பம் அதிகரித்திருந்த நிலையில் திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நேற்றிரவு பலத்த இடி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சூறாவளி காற்றில் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்தன. பிரதான சாலைகள் உட்பட பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சில இடங்களில் மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சடையம்பாளையத்தில் லாரி பட்டறையில் பெயிண்டிங் தொழில் செய்து வரும் சேகர் என்பவர் 50,000 ரூபாய் கடனை திரும்ப செலுத்த முடியாத விரக்தியில் மது அருந்தி உயர் மின் கோபுரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் சேகரை சமாதானம் செய்து மின் கோபுரத்திலிருந்து இறங்க சொல்லி வலியுறுத்தினர். பின்னர் அவரது உறவினர்களை வரவழைத்து ஒலிபெருக்கி மூலம் பேச வைத்து இறங்கி வரும்படி கூறினர். மது போதை தெளிந்த பின்னர் தற்கொலை செய்து கொள்ள மனமில்லாமல் உறவினர்களின் கதறல் பேச்சை கேட்டு சேகர் இறங்கி வந்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் பேரூராட்சி நிர்வாகம் வணிக வளாகங்கள் கடை வீதிகள் உள்ளிட்ட இடங்களில் முகக்கவசம் அணியாமல் வரும் மக்களிடம் 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை அபராதம் விதித்து வருகின்றனர். ஆனால் அரசியல் கட்சியினர் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போதும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் போதும் முகக்கவசம் அணிவது இல்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பேரூராட்சி நிர்வாகம் அவர்களிடம் அபராதம் வசூலிக்காமல் பாரபட்சம் காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் கண்காணிப்பு குழுவினர் பள்ளப்பாளையம் பிரிவில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர்.
அப்போது கோவையிலிருந்து காரில் வந்த இருவர் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் சென்ற 365,500 ரூபாயை பறிமுதல் செய்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். தமிழகத்தின் முக்கிய கோடை வாசஸ்தலமான ஊட்டியில் ஏப்ரல் மற்றும் மே மாதம் கோடை சீசன் என்பதால் ரயில்வே நிர்வாகம் சிறப்பு மலை ரயிலை இயக்குகிறது. அதன்படி இந்த ஆண்டு வரும் ஏப்ரல் மாதம் 3 முதல் ஜூலை 4 வரை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இந்த மலை ரயில் இயங்கும் வகையில் ரயில்வே துறை ஏற்பாடு செய்துள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து காலை 9:10 புறப்படும் சிறப்பு மலை ரயில் மதியம் 2:25 ஊட்டி வந்து சேரும். பின்னர் மறுநாள் காலை 11:25 ஊட்டியிலிருந்து புறப்படும் அதே ரயில் மாலை 4:20 மேட்டுப்பாளையம் போய் சேரும். இந்த சிறப்பு மலை ரயிலில் பயணம் செய்ய ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நான்கு நாட்களுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை இன்று குறைந்துள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 19 காசுகள் விலை குறைந்து 92.58 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டீசல் லிட்டருக்கு 22 காசுகள் விலை இறங்கி 85.88 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் பிரண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 0.5% குறைந்து 1 பீப்பாய் 64.73 டாலருக்கு வர்த்தகமாகியுள்ளது. சென்னை மதுரவாயில் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட முதலமைச்சர் பழனிசாமி மசூதியில் பாங்கு ஒலி எழுப்பப்பட்டதால் இடையில் சில நிமிடங்களுக்கு தனது பரப்புரையை நிறுத்தினார். முதலமைச்சர் மௌனம் காத்ததால் பொதுமக்களும் அமைதியாக இருந்தனர். பாங்கு ஒலி முடிந்த பின்னர் தனது பரப்புரையை மீண்டும் தொடங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. நாமக்கல் நகராட்சி பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவது குறித்து 2 வருடமாக புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசுகையில் அதிமுக ஆட்சிதான் தொல்லை இல்லாத ஆட்சி, கட்ட பஞ்சாயத்து செய்யாத ஆட்சி எனவும், பிறரை துன்புறுத்தி அதில் இன்பம் காணக்கூடிய கட்சி திமுக எனவும் தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்சிகளை தமிழகத்தில் தலையெடுக்க விடாமல் செய்ய வேண்டும் எனவும், ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அதிமுகவினருக்கு உள்ளது எனவும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குளித்தலை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ரா மாணிக்கத்தை ஆதரித்து எம்பி திருச்சி சிவா வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள 3.5 லட்சம் பணியிடங்களும் தமிழர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என உறுதியளித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் கூட்டத்தில் பலரும் முகக்கவசம் அணியாததை சுட்டிக்காட்டி அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டுமென வலியுறுத்தினார். திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே திருவாரூர் தொகுதி வேட்பாளர் பூண்டி கலைவாணனை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி வருகின்றனர், இவர்களை மத்தியில் ஆளும் அரசு கண்டுகொள்வதில்லை எனவும், இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை அரசுத்துறை எல்லாம் கார்ப்பரேட் தனியாரிடம் தாரை பார்க்க மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது என்றும் கூறினார். இதனால் வேலைவாய்ப்பு குறைந்து வருகிறது எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தேசத்தின் அரசியல் சட்டத்தை மதிப்பதில்லை எனவும் சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டினார். படுகரின மக்களைப் போல உடையணிந்து குன்னூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து அதிமுக துணை கொள்கை பரப்பு செயலாளரும் நடிகையுமான விந்தியா கோத்தகிரியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்றதற்கு ராசாவுடைய ஊழல் காரணம் என்றும், அதேபோல ராசாவுடைய வாயால் இந்த தேர்தலில் திமுக டெபாசிட் இழக்கும் என்றும் பேசி வாக்கு சேகரித்தார்.
தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் குமாரை ஆதரித்து திரைப்பட நடிகை ரோகிணி வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜநாயகம் ஆவுடையார் கோவில் ஓக்கூர் இரும்பாநாடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதேபோல அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராமச்சந்திரன் அறந்தாங்கி நகர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்கு அதிமுக சார்பில் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். குடிமங்கலம் பூளவாடி கோட்டமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது அந்த பகுதி மக்கள் தமிழோடு தெலுங்கும் கலந்து பேசும் மக்கள் என்பதை அறிந்து தெலுங்கிலேயே பேசி வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல்லில் அமமுக வேட்பாளர் ராமுத்தேவர் பிரச்சாரம் மேற்கொண்டபோது பெண்கள் பறை இசைத்து நடனமாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சோமசுந்தரம் பம்பை கலைஞர்களுடன் நடனமாடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேலம் மேற்கு தொகுதியில் வன்னியர் சமூகத்தினர் 50% உள்ளனர். இந்த தேர்தலில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே தேர்தலில் களம் கண்டுள்ளனர். அதன்படி வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த திமுக ராஜேந்திரன், பாட்டாளி மக்கள் கட்சி அருள், தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மோகன்ராஜ், மக்கள் நீதி மையம் தியாகராஜன், நாம் தமிழர் கட்சி நாகம்மாள் என 5 பிரதான வேட்பாளர்கள் உள்பட 17 பேர் போட்டியிடுகின்றனர். 17 பேரும் வன்னியர் சமூகத்தினர் என்பதால் இந்த தொகுதியில் வன்னியர் சமூக ஓட்டுகள் பிரியும் நிலை ஏற்பட்டுள்ளது.